ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனைக் கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியான அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். நாகமான் என்ற ஒரு படைத்தலைவன் இருந்தான். அவன் சிரியா தேசத்தினுடைய படைத்தலைவன். அவன் போகிற இடங்களிலெல்லாம் வெற்றி பெற்று வந்தான். அப்படி போகிற இடங்களிலெல்லாம் வெற்றி வாகை சூடி வருவதனாலே ஜனங்கள் எல்லோரும் அவனை மிகவும் கனப்படுத்தினார்கள். பராக்கிரமசாலி என்று பாராட்டினார்கள். வெற்றி வீரன் என்று போற்றினார்கள். ராஜாவுக்கு கூட நாகமான் என்றால் மிகுந்த மதிப்பு. ஏனென்றால் எந்த தேசத்திற்கு எதிராக யுத்தத்திற்கு போனாலும் வெற்றி பெற்றுத்தான் வருவான். அதனால் மிகவும் சந்தோஷப்பட்டான். அப்பேற்பட்ட நாகமான் ஒரு நாள் சீரியா தேசத்தின் சார்பிலே யுத்தத்திற்கு போயிருந்த போது இஸ்ரவேலுக்கு எதிராக புறப்பட்டு போய் வெற்றி பெற்று திரும்ப வரும்போது ஒரு அழகான சிறுமி அங்கே இருந்ததை பார்த்து அந்த சிறுமியை கட்டி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டான். ஒரு அடிமை பெண்ணாக அவளை தன்னுடைய வீட்டிலே தன் மனைவிக்கு உதவி செய்யும்படியாய் வைத்தான். இந்த அடிமை சிறுமையை வீட்டு வேலைகளுக்கு வைத்துக்கொள். நீ சொல்லுகிற பேச்சை கேட்காவிட்டால் இடம் சொல். அவளை எப்படி செய்ய வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று கொடுத்து விட்டான். எங்கு போனாலும் அங்கே வெற்றியை சாதித்து வருகிறவன். அப்படி வெற்றிகளை அவன் சாதித்து வருவதனால் அந்த தேசத்தவர்கள் அவனை மிகவும் கனப்படுத்தினார்கள். பராக்கிரமசாலி என்று சொன்னார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாகமான் பெறுகிற வெற்றிகளுக்கு காரணம் அவனுடைய சுய பலமோ, அவனுடைய படை பலமோ, தன்னுடைய அறிவோ அல்லது தன்னுடைய திறமையோ அல்ல. பிறகு தேவன்தான், கர்த்தர்தான் சீரியா தேசத்திற்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார் என்பதினாலே கர்த்தர்தான் அவனுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். எக்ஸாம்ஸ்ல நீ வெற்றியை பெறுகிறாயா? இன்டர்வியூஸ்ல வெற்றியை சாதிக்கிறாயா? உத்தியோகத்திலே உனக்கு கொடுக்கிற பணிகளிலே நீ வெற்றியை சாதிக்கிறாயா? ப்ராஜெக்டில் நீ வெற்றியை சாதிக்கிறாயா? வெளிநாட்டுக்கு போகிற காரியத்திலே, விசா வாங்குகிற விஷயத்திலே வெற்றியை சாதிக்கிறாயா என்றால் தயவுசெய்து கவனி. அது உன்னுடைய ஞானம், உன்னுடைய சக்தி, உன்னுடைய யுக்தி என்று நினைப்பா என்றால் அது வெறும் பேச்சு. ஏனென்றால் உன்னை விட அறிவோடு இருக்கிற அநேகம் பேர் வேலை கிடைக்காமல் ரோட்டில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். உன்னை விட அநேகம் பேர் கடினமாக உழைக்கிறவர்கள் அங்கு ஒருவராலும் கண்டுகொள்ளப்படாமல் ஒரே சம்பளத்தை 7 வருடங்களாக வாங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். உன்னை விட ஞானமுள்ளவர்கள், உன்னை விட திறமையானவர்கள், உன்னை விட அதிக மார்க்குகளை எடுத்தவர்கள், உன்னை விட எல்லா விஷயங்களிலும் அறிவும் திறமையும் உடையவர்களாயிருக்கிறவர்கள் ஐயோ இந்த நாளிலே உன்னை விட அடிமட்ட நிலையிலே இருக்கிறார்கள். இன்று நீ செய்து கொண்டிருக்கிற உத்தியோகமோ, வியாபாரமோ, வியாபாரத்தில் வருகிற லாபமோ, கட்டிய வீடோ, வாங்கிய காரோ, பெற்றுக்கொண்ட வெற்றிகளையோ, அது என்னால்தான் என்று நீ நினைப்பாயானா? தயவுசெய்து கவனி, நீ அழிவுக்கான பாதையிலே போய்கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று வேதம் சொல்கிறது. என்னால்தான் இதெல்லாம் என்று நீ நினைப்பாயானால் அது அகந்தை. நாகமான் நினைத்தான், இந்த வெற்றிகள் எல்லாவற்றுக்கும் காரணம் நானே. அகந்தை கிழக்கானான். தேவன் பார்த்தார், நாகமானே நான் உனக்கு வெற்றியை தருகிறவர் நானே, உன்னை உயர்த்துகிறவர் நானே, உன்னை ஆசீர்வதிப்பவர் நானே. என்னை ஞாபகம் வைத்துக்கொள். அவன் நினைக்கவில்லை, மாறாக என்ன செய்தான்? கர்வப்பட்டான். தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நாம் தேவனுக்கு நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறவர்களாகிய நாம், ஆண்டவரே நான் என்னவாக இருக்கிறேனோ,
இன்று எனக்கு இருக்கிற இந்த சுகமான வாழ்க்கைக்கு, எனக்கு இருக்கிற பொருட்களுக்கு, வாகனங்களுக்கு, இன்று எனக்கு கிடைத்திருக்கிற வேலைக்கு காரணம், நான் வேலை செய்கிற கம்பெனியில எனக்கு கிடைத்திருக்கிற இந்த ஸ்தானத்திற்கு காரணம் நீரே ஆண்டவரே. நீர் இல்லை என்றால், உம்முடைய கருணை இல்லை என்றால், உம்முடைய கடாட்சம் இல்லை என்றால், உம்முடைய இரக்கம் இல்லை என்றால் என்னால் அதையும் சாதிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல உன்னை, உனக்கு இருக்கிற உத்தியோகத்தை, வியாபாரத்தை, குடும்பத்தை, நன்மைகளை அர்ப்பணித்து கொண்டு தொடர்வதுதான் உனக்கு நல்லது. அதை விட்டுவிட்டு பெருமைப்பட்டால் அது உனக்கு சாபம். நாகமான் பெருமை கொண்டான். அப்படி பெருமை கொண்ட நாகமானுடைய அந்த அகந்தையை அடக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். என்ன நடந்தது? படைகளுக்கு தலைவனான நாகமான் ஒரு நாள் தன் உடைகளை மாற்றிக்கொண்டிருந்த போது ஏனோ தெரியவில் தன் கைகளிலே உணர்ச்சி இருக்கவில்லை. அது என்ன? என்னுடைய கைகள் சில இடங்களில் உணர்ச்சி இல்லையே, என்னாயிற்று? உடனே அவன் தன்னை கூர்ந்து கவனித்த போது, குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தான். நாளுக்கு நாள் அந்த குஷ்டரோகம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்தான். அந்த நாட்களில் குஷ்டரோகிகள் வீட்டில் இருப்பதற்கு அனுமதி இல்லை, ஊருக்குள்ளும் இருக்க முடியாது. குஷ்டரோகம் வந்தவர்கள் நிச்சயமாக ஊருக்கு வெளியே விலக்கி வைக்கப்பட வேண்டும். ஏதோ மலையிலோ பள்ளத்தாக்கிலோ குகைகளிலோ தான் அவர்கள் வாழ வேண்டும். அது யாராக இருந்தாலும் மனிதர்களை விட்டு அவர்கள் விலகித்தான் இருந்தே ஆக வேண்டும். என்றால் நாளையோ மறுநாளோ இந்த நாகமான் என்ற படைத்தளபதியின் என்ன ஆகப் போகிறது என்று தெரியாது. அவன் பெருமைப்பட்டதினாலே, அந்த பெருமையை அடக்குகின்ற முயற்சியிலே தேவன் அவனை அடக்கப் போகிறார். யாரை? நாகமானை அடக்கப் போகிறார். கர்வம் உன்னை அடக்கிவிடும். உனக்கு இருக்கிற கர்வம் நீ இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உன்னை கீழே எறிந்துவிடும். உன்னுடைய கர்வம் உன்னை சுற்றியிருக்கிற மனிதர்களிடமிருந்து உன்னை பிரித்துவிடும். உன்னுடைய கர்வம் உன்னை சுற்றியிருக்கிற சூழ்நிலைகளை, நீ பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை, கார் பங்களாவை, சுக போகங்களை, ஆஸ்தி அந்தஸ்தை உன்னை விட்டு விலக்கி போட்டுவிடும். ஜாக்கிரதை சகோதரனே, சகோதரியே, பெருமைப்படாதே. பந்தாவாக பேசிக்கொண்டு திரியாதே. உன்னுடைய பேச்சிலே, வார்த்தையிலே அகந்தைக்கு இடம் கொடுக்காதே. உன்னுடைய நடை உடை பாவனங்களிலே அகந்தைக்கு இடம் கொடுத்து விடாதே. உன்னுடைய நடத்தையிலே, உன்னுடைய பார்வையிலே கர்வத்திற்கு தயம் செய்து இடம் கொடுத்து விடாதே. நாகமானின் உடல் முழுவதும் கர்வம். தேவன் பார்த்தார், அடக்கி போட்டார். எப்படி? தீராத வியாதி. நாகமான் வீட்டுக்கு வந்தால் குஷ்டரோகி, ஆனால் வெளியிலோ மகாபராக்கிரமசாலி. ஆனால் அவன் வீட்டுக்கு வந்தால் அழுகையும் பற்கடிப்பு. வீட்டுக்கு வந்தால் அவ்வளவுதான், அந்த கிரீடத்தை தான் உடுத்தியிருக்கின்ற சேனைக்குரிய அந்த ஆடைகளை கழற்றிய பிறகு அமைதியாக உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறான். அவன் வீட்டிற்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்ட அந்த சிறுமி இதை கவனமாய் தூரத்திலிருந்து உற்று பார்க்கிறாள். என்னை என் தாய் தந்தையுடைய அன்பை, அரவணைப்பை, பாசத்தை எல்லாவற்றையும் விட்டு விலக்கி என்னை கட்டி அடிமையாக்கி இங்கே கொண்டு வந்து என்னை வேலைக்காரியாக வைத்திருக்கிற மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அங்கே என்று அவனை கவனித்த போது, நாகமான் தனிமையாய் உட்கார்ந்து தன்னுடைய கையையும் கால்களையும் சரீரத்தையும் பார்த்து அழுது கொண்டிருக்கிறான். ஒருவேளை அந்த பெண்ணுடைய ஸ்தானத்தில் நீயும் நானும் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? சென்று எஜமானியின் இடத்திலே சென்று, அம்மா, எதுக்கு ஐயா அப்படி அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காரு? எதற்கு எஜமானன் அழுது கொண்டிருக்கிறார்? கவலையோட ரொம்ப கலக்கமா இருக்கிறாரு. தன்னை பார்த்து பார்த்து அழுகிறாரு. என்ன நடந்தது என்று கேட்டிருந்தால் நாகமானின் மனைவி, ஒருவரிடத்திலும் சொல்லிவிடாதே, எஜமானன் குஷ்டரோகத்தால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வெளியில் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறார், ஆனால் அவருடைய சரீரம் உள்ளுக்குள்ளே அழுகிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் ஒருவேளை வெளியே தெரிந்தால் நம் குடும்பத்தை எல்லோரும் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஏதோ ஒரு மலைச்சரிவிலோ குகைகளிலோ பள்ளத்தாக்கிலோ போய் வாழ வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை எஜமானனுக்காக காத்திருக்கிறது. அப்பொழுது சிறுமி என்ன செய்திருப்பாள்? காமாக வெளியே போய் நல்லா வேணும் துன்மார்க்கன் என்ன, என் தாயினிடத்திலிருந்து, என்னுடைய தந்தையிடத்திலிருந்து, எங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து பலவந்தமா தூக்கிட்டு வந்துட்டார்ல, அந்த தேவன் ஜீவனுள்ளவர், நல்லா செஞ்சீங்க ஆண்டவர, குஷ்டரோகத்துல நல்லா அடிச்சீங்க, ஒண்ணுக்கு உதவாதவன சொல்லுவோமா இல்லையா? நமக்கு கெட்டவங்க நினைக்கிறவங்க, நமக்கு துரோகம் செஞ்சவங்க, நமக்கு கஷ்டத்தை நஷ்டத்தை உண்டு பண்ணினவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு ஏதாவது வியாதி வந்தா, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா, அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டா, அல்லது ஏதாவது ஆபத்து வந்துட்டா, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டா, பிரதர் உங்களுக்கு தெரியுமா, நம்ம இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, செத்து போயிட்டானா,
என்னன்னு சொல்றது உங்கள இவ்வளோ ஆவலா செத்து போயிட்டாரான்னு கேக்குறீங்களே? எனக்கு எப்பவோ தெரியுங்க இப்படிப்பட்ட சாவு தான் உனக்கு வரும்னு. இப்படிதாங்க சாவு வரும். எனக்கு என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? எஸ் அப்படி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? உனக்கு அநியாயம் பண்ணாங்க, உனக்கு நஷ்டத்தை கஷ்டத்தை உண்டாக்குனவங்க செத்து போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அவங்க நஷ்டத்துக்கு ஆளாகணும்னு நினைக்கிறியா? அவங்க வாழ்க்கையில அழிந்து போகணுங்கிற ஆசையோட இருக்கியா? என்றால் நீ கிறிஸ்தவனே அல்ல. வேதம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியும். ஒருவனுன் வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. வீட்டில் உள்ளவர்களிடமே அன்பு செலுத்துவதில்லையே? சில குமாரர்கள் சில குமாரத்திகள் பெற்ற தாய் தந்தையே நேசிப்பதில்லையே? பெற்ற பிள்ளைகளிடம் அன்பு காட்டாத எத்தனை பேரண்ட்ஸ் இருக்கிறார்கள்? உடன் பிறந்தோரிடமே அன்பு காட்டுவதில்லை, வீட்டில் இருப்பவர்களிடமே அன்பு காட்டுவதில்லை, இன்னொரு ஆவிக்குரியவரிடம் அன்பு காட்டுவதில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த சிறுமி தன் எஜமான் அழுகிறதை பார்க்கிறாள். உடனே போய், அம்மா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? என்னது? எஜமானர் குஷ்டரோகத்தால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் தெரியுமா? என்ன சத்தியம்? சமாரியா தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், ஜீவனுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார்மா. நம்ம எஜமான் அவர்கிட்ட போனா போதுமா? கண்டிப்பா அம்மா, எங்க தேவன் அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். கண்டிப்பா ஐயாவுக்கு சுகம் கொடுப்பாருமா, முழுமையா புது மனுஷன் ஐயா மாறிடுவாரு. எனக்கு அந்த சத்தியம் தெரியுமா. அம்மா நீ சொல்றது உண்மையா? உண்மம்மா. தயவு செஞ்சு கவனிங்க, இந்த நாகமான் யார்? இந்த சிறுமையை தன் தாயின் அன்பை தகப்பன் அன்பை விட்டு பிரித்தவன். த நாகமான் யார்? தேசத்திலிருந்து தன் வீட்டிலிருந்து பலவந்தமாக அந்த சிறுமியை அடிமையாய் கூட்டிக் கொண்டு வந்து விட்டவன். தாய் தந்தைக்கு தூரமாக்கினான், அன்புக்கும் நேசத்திற்கும் தூரமாக்கினான். சாதாரணமாக தாய் தந்தையை மிகவும் நேசிக்கிற பிள்ளைகளை அவர்களை விட்டு விலக்கினால் ஏங்கி போவாங்களா இல்லையா? ஏங்கி போயிடுவாங்க. அநேக சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ரொம்ப அன்பு கூறுகிற தாயாக இருந்தால், தந்தையாக இருந்தால், ஒரு 1 வீக்கோ அல்லது 10 டேஸோ உத்தியோகத்து நிமித்தமாகவோ அல்லது வியாபாரத்து நிமித்தமாகவோ எங்கேயாவது ரொம்ப தூரம் போக வேண்டி இருந்ததுன்னா பிள்ளைங்க ஏங்கி போயிடுவாங்க. காய்ச்சல் கூட வந்துடும் சில பிள்ளைங்களுக்கு. என்ன உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குது? அவங்க அம்மாவை நினச்சி ஏங்கி போயிருக்கா, அவங்க டேடியை நினச்சி ஏங்கி பாவம் காய்ச்சலே வந்துருச்சு. சாதாரணமாக அப்படி சொல்லுவாங்க. அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அந்த சிறுமி தூரமாக்கப்பட்டாள். எவ்வளவோ ஏக்கத்தோடு கூட இருந்திருப்பாள். எத்தனையோ தடவை தனியா போய் உட்கார்ந்து நினைத்து நினைத்து அவள் அழுதிருக்கலாம். மம்மிய பார்த்து எவ்வளவு நாளாச்சு, மம்மி இல்லாம என்னால வாழவே முடியாது, டேடியால என்னால் பார்க்காம இருக்கவே முடியாது, எப்படி இருக்காரோ தெரியல, இந்த பாவி மனுஷன் அநியாயமா ஒரு நல்லது கெட்டது கூட தெரியாது என்ன கட்டி போட்டு ஒரு அடிமையாக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டான். அவள் உள்ளத்துல கோபம், உள்ளுக்குள்ள ஆவேசம் பத்தி எரிஞ்சிருக்கணும். ஆனா கவனிங்க, அந்த சிறுமியோ ஒரு சத்தியத்தை உணர்ந்திருந்தாள். நான் தேவனை நம்புகிறவள், ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறவள். என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது அவருடைய நோக்கம் இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. உண்மைதான், என் தந்தையும் தாயையும் விட்டு பிரிந்திருப்பது எனக்கு எவ்வளவோ வேதனையை கொடுக்கிறது. ஆனாலும் என் தேவன் என்னை ஏதோ ஒரு அற்புதமான நோக்கத்தோடு தான் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை மூலமாக இந்த வீட்டை அவர் சந்திப்பதற்கு, என்னுடைய வாழ்க்கை மூலமாக இந்த வீட்டிலே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, இந்த வீட்டிலே தம்முடைய காரியத்தை நடத்துவதற்கு தேவனனை கொண்டு வந்திருக்கிறார். இந்த காரியத்தை நான் உணர்கிறேன். எதற்காக என் ஆண்டவர் என் தந்தையும் தாயையும் விட்டு பிரிந்திருக்க வேண்டி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரோ அதை நான் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அழுது கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டேன், பயப்பட்டு உட்கார்ந்திருக்க மாட்டேன். இன்று உன் வாழ்க்கையிலே பிரிந்திருக்கிறாயா? வீட்டை விட்டு பிரிந்திருக்கிறாயா? உத்தியோகத்திற்காக வியாபாரத்திற்காக வீட்டை விட்டு பிரிந்திருக்கின்றாயா? அப்படிப்பட்ட காரியங்கள் உன்னை உன் வீட்டை விட்டு பிரித்து வைத்திருக்கிறதா? கலங்கி சோர்வடைந்து அழுது கொண்டு தனிமையா உட்கார்ந்து கொண்டு புலம்பிக் கொண்டு டிப்ரெஷனுக்கு ஆளாவாயானால் பிரயோஜனமில்லை. ஆண்டவரே, நான் உம்முடைய மகன், நான் உம்முடைய மகள், உம்முடைய சித்தப்படி நான் செய்ய வேண்டும், உம்முடைய நோக்கம் தான் நிறைவேற வேண்டும் என்று மனப்பூர்வமாய் விரும்புகிறேன். ஆனால் என்னவோ தெரியவில்லை, இன்று நான் தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கின்றேன். எதற்காக என் மனைவி பிள்ளைகளை பிரிந்திருக்க வேண்டிய நிலைமை வந்தது? எனக்குள்ள ஏதாவது குறை இருந்தா மன்னிங்க ராஜா.
எனக்குள்ள ஏதாவது தவறுகள் இருந்தா மன்னிங்கப்பா. அல்லது இந்த இடைவெளியின் மூலமாக, இந்த கொஞ்ச காலம் வீட்டை பிரிந்திருப்பதன் மூலம், நீர் என்னுடைய வாழ்க்கையில ஏதோ உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி மறுபடியும் எங்களை சமாதானப்படுத்தி குடும்பத்தோடு சேர்ந்திருப்பதற்கு ஒருவேளை நீர் இப்படிப்பட்ட ஒரு பிரிவை நான் விவாகரத்து குறித்து பேசலங்க. சூழ்நிலைகளினாலே சில நாட்கள் தந்தையாய் தாயாய் பிள்ளைகளாய் பிரிந்திருக்க வேண்டி வருகிற போது, அவங்களை குறித்த அன்பு உன்னை ஏக்கத்திற்குள்ளாக கொண்டு போகும்போது, ஆண்டவர் உம்முடைய சித்தம் எதுவோ அதை நிறைவேற்றுங்கப்பா. இந்த சிறுமி ஒரு சத்தியத்தை உணர்ந்திருந்தாள். இந்த வீட்டிற்கு நான் அடிமை பெண்ணாக கொண்டு வரப்பட்டிருப்பது ஏதோ ஒரு வேலையை தேவன் என் மூலமாக செய்வதற்காகத்தான். ஏதோ ஒரு நோக்கம் தேவன் என் மீது வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். அந்த நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த சிறுமி அந்த வீட்டிலே இருந்தபோது, அவருடைய எஜமானனாகிய நாகமான் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட போது, அதை கவனித்த அந்த சிறுமி தன் எஜமானியனிடத்திலே போய், அம்மா, குஷ்டரோகத்தால் ஐயா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னம்மா, குஷ்டரோகம் வந்தா அது போகாதே, அது போகாத வியாதிங்கிறதுனால தானே பட்டணத்தை விட்டு அப்படிப்பட்டவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. இல்லம்மா, அது தேவையில்லம்மா, எனக்கு ஒரு சத்தியம் தெரியும். சமாரியால் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர்கிட்ட ஐயாவை போக சொல்லுங்க. நாகமானோ வெளி உலகுக்கு பராக்கிரமசாலியாக காணப்பட்டு, வெளியே எவ்வளவோ சந்தோஷமாக இருப்பவனைப் போல இருந்து கொண்டு, எவ்வளவோ ஆரோக்கியமாயிருக்கிறவனைப் போல நடித்துக்கொண்டு, உள்ளுக்குள் சுகவீனத்தால் தவித்துக் கொண்டிருக்கிறான். இருக்கீங்களா அப்படிப்பட்டவங்க நம்ம மத்தியில? வெளியே ஆவிக்குரியவர்களைப் போல், ஆரோக்கியமாக இருக்கிறவர்களைப் போல், சந்தோஷமாக இருக்கிறவர்களைப் போல் காண்பித்துக் கொண்டு, பொருளாதாரத்தில் எவ்வளவோ பெரியவர்களைப் போல காண்பித்துக் கொண்டு, உள்ளுக்குள்ளே கடனில் கஷ்டப்பட்டுக் கொண்டு, ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டு, உள்ளுக்குள்ளே சோர்ந்து போய் குமரிக்கொண்டு, வெளியிலே பரிசுத்தவான்களைப் போல, வெளியிலே நீதிமான்களைப் போல காண்பித்துக் கொண்டு, மற்றவர்களுக்கு ஆவிக்குரியனைப் போல காண்பித்துக் கொண்டு, மற்றவர்களுக்கு ஒரு ஊழியக்காரனைப் போல காண்பித்துக் கொண்டு, மற்றவர்களுக்கு ஒரு ஜப வீராங்கனை போல காண்பித்துக் கொண்டு, உள்ளுக்குள்ளே பாபத்தினால், பாப கிரியைகளினால், பாப இச்சைகளினால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? அன்று நாகமான் மற்றவர்களுக்கு எப்படி காணப்பட்டானோ அது மாத்திரம் உண்மை அல்ல. ரெண்டு வாழ்க்கை வாழ்கின்றான். வீட்டிற்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. நம்மிலும் அநேகர் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமே. வீட்டிற்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறாய், வீட்டுக்கு வெளியே இன்னொரு வாழ்க்கை வாழ்கிறாய். உத்தியோகத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்கிறாய், உத்தியோகத்திற்கு வெளியே ஒரு வாழ்க்கை வாழ்கிறாய். ஆலயத்திற்குள்ளே ஒரு வாழ்க்கை, ஆலயத்திற்கு வெளியே இன்னொரு வாழ்க்கை. மனிதர்கள் முன்னொரு வாழ்க்கை, மனிதர்கள் யாரும் இல்லாமல் நீ தனியாக இருக்கிற போது, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய பார்வை, உன்னுடைய ஆலோசனை, உன்னுடைய ஆசைகள், நீ செய்கிற வேலைகள், நீ காண்கிற காரியங்கள் அருவறுப்பானவை, பரிசுத்தமல்லாதவை. உனக்குள் இரண்டு குணங்கள் இருக்கிறது. மனிதர்கள் இருக்கிற போது ஒரு மாதிரி இருக்கிறாய், மனிதர்கள் இல்லாத போது வேறு மாதிரி இருக்கிறாய். உள்ளூரில் ஒரு மாதிரி இருக்கிறாய், உத்தியோக விஷயமாக வெளியூருக்கு போகும்போது, அல்லது வியாபார விஷயமாக வெளியூர்களுக்கு போகும்போது, படிப்புக்காக வேறு இடங்களுக்கு போகும்போது வேறு மாதிரி இருக்கிறாய். அங்கே என்ன செய்கிறாய், அங்கே எதை பார்க்கிறாய்? சிந்தித்து பார் சகோதரனே, சகோதரியே, எத்தனை காலம் இப்படி இரண்டு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய்? நாகமான் இரண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். வெளியே காட்டிக்கொள்ளுவது ஒன்று, தனக்குள் உள்ளே இருப்பது வேறொன்று. உள்ளுக்குள்ளோ அழுகி போய்க் கொண்டிருக்கிறான், வெளியிலோ பெரிய பராக்கிரமசாலியைப் போல் காணப்படுகிறான். வெளியிலே ஆவிக்குரியவர்களைப் போக காட்டிக்கொள்ளுகிறாய், உள்ளுக்குள்ளோ பாவத்தால் பாவ காரியங்களால் நாறிக்கொண்டிருக்கிறாய். எத்தனை காலம் இப்படி? வெளிப்பார்வைக்கு எவ்வளவோ ஊழியங்களிலே, தேவ பணியிலே எவ்வளவோ நம்பிக்கைக்குரியவனைப் போல காணப்படுகிறாய். ஆனால் அந்த ஊழியத்தின் சூழ்நிலையிலிருந்து வெளியே போன பிறகு உன் பேச்சு மாறிவிடுகிறது, உன் நடத்தை மாறிவிடுகிறது, உன் எண்ணங்கள் மாறிவிடுகிறது, உன்னுடைய விருப்பங்கள் மாறுகிறது, உன்னுடைய சரீரத்திலும் மாறுதல் வருகிறது. வெளியிலே காணப்படுவது ஒன்று, உள்ளுக்குள்ளே வேறொன்று. இருக்கிறீர்களா யாரும் என்று? வெளிப்பார்வைக்கு காணப்படுகிற குணம் உன்னுடையதல்ல. வெளியில் நீ எவ்வளவோ நல்லவனைப் போல் இருக்கிறாய், ஆவிக்குரியவனைப் போல் இருக்கிறாய், பரிசுத்தமுள்ளவனைப் போல், ஆரோக்கியமுள்ளவனைப் போல் இருக்கிறாய், அன்பானவனைப் போல காணப்படுகிறாய், நல்ல சிநேகிதனைப் போல காணப்படுகிறாய், நல்ல உறவுக்காரராய், நல்ல கணவனாய், நல்ல மனைவியாய் காணப்படுகிறாய், நல்ல மகனாய், நல்ல மகளாய் காணப்படுகிறாய். ஆனால் உண்மையில் அது உன்னுடைய குணம் அல்ல. நீ ஒரு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டிருக்கிறாய். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? மனிதர்களை எப்படி நம்ப வைப்பதென்று உனக்கு நன்றாக தெரியும். அப்படி நம்ப வைத்து துரோகம் செய்வது எப்படி என்பது உனக்கு நன்றாக தெரியும். ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நாகமான் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். வெளிப்பார்வைக்கு வாழ்கிற வாழ்க்கை வேறு, உள்ளுக்குள் வாழ்கிற வாழ்க்கை வேறு. அந்த வாழ்க்கையிலே அவன் தவித்துக் கொண்டிருக்கிறான். அதை கூர்ந்து கவனித்த அந்த சிறுமி, அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும், அவன் சுகமாக வேண்டும், இந்த குஷ்டரோகத்தால் வேதனைப்படுகிற இந்த நபர் சுகமாக வேண்டுமென்றார்,
அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நான் சேவிக்கிற தேவனிடத்திற்கு இந்த மனிதன் போக வேண்டும். என்னுடைய தேவன் இவனை பார்க்க வேண்டும். என்னுடைய தேவன் இந்த மனிதனை பார்ப்பாரானால் இவன் சுகமாகி விடுவான். யாருக்கு தேவனை அறிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் சொல்லுங்க. சத்ருவுக்கு எந்த மனிதன் தன்னை கட்டி அடிமையாக கொண்டு வந்தானோ அந்த சத்ருவுக்கு தேவனை காண்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். அந்த எதிரி சுகமாக வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அந்த எதிரியனுடைய நன்மைக்காக அவள் விரும்பினாள். எப்படி அது சாத்தியம்? நான் இந்த வீட்டிற்கு ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்பட்டிருக்கிறேன். கவனி சகோதரனே, சகோதரியே, நீ ஒரு வீட்டிலே வேலை செய்கிறாயா? ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறாயா? ஒரு ஆபீஸ் பாயாக இருக்கிறாயா? லிப்ட் ஆபரேட்டராக இருக்கிறாயா? ஒரு கம்பெனியிலே வேலை செய்கிறாயா? ஒரு மளிகை கடையிலோ அல்லது ஒரு ஷாப்பிங் மாலிலோ வேலை செய்கிறாயா? நீ எந்த இடத்தில் வேலை செய்தாலும் தேவன் உன்மீது ஒரு உன்னதமான எண்ணத்தை, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீ எங்கு வேலைக்கு இருந்தாலும் தேவன் உனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். தேவன் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அது என்ன பொறுப்பென்றால், நீ மௌனமாக இராமல் தேவனை குறித்து பேச வேண்டும். தேவனை குறித்து அறிவி. ஒரு அடிமை பெண்ணாய், வேலைக்காரியாயிருந்த அந்த சிறுமி தவித்துக் கொண்டிருந்த தன் எஜமானனுக்கு தேவனை பற்றி அறிவித்தாள். சத்ருவை கூட நேசித்து, அந்த சத்ரு சுகமாக வேண்டும் என்று நினைத்து மௌனமாயிராமல் தனக்கு தெரிந்த சத்தியத்தை தன் எஜமானனுக்கு தெரிவித்தாள். மௌனமாயிராதையுங்கள். சத்ருவை கூட சிநேகிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அவர்களுக்கு கூட கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த சிறுமி சொன்ன வார்த்தையை கேட்டு நாகமான் சமாரியாவுக்கு போனான். அங்கே இருந்த தீர்க்கதரிசி எலிசா நாகமானை பார்த்து சொன்னான், நீ போய் யோர்தானிலே ஏழு தரம் மூழ்கு என்று சொன்னபோது ஏழு தரம் மூழ்கி எழுந்தான். ஏழாவது முறை வெளியே வந்தபோது வேதம் சொல்லுகின்றது, அவனுடைய சரீரம் 2 ராஜாக்கள் 5:14 அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் முழுகின போது அவன் மாமிசம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தைப் போல் மாறி அவன் சுத்தமானான். என்னானான்? முழுமையாய் மாறிவிட்டான். மாமிசமெல்லாம் சிறுபிள்ளையின் மாமிசத்தைப் போலானது. புதிய சரீரம் வந்துவிட்டது. அந்த நாகமான் திரும்பி வந்தான். 15 அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன். யார் மூலமாக சொல்ல வைத்தாள் அந்த சிறுமி? நாகமான் என்ற படைத்தளபதியின் வாயிலாக என்ன சொல்ல வைத்தாள்? கர்த்தர் மட்டுமே உண்மையான தேவன் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். அந்த சிறுமி, எனக்கு என்ன வந்துச்சு? என்னுடைய கஷ்டம் எனக்கு, என்னுடைய வேதனை எனக்கு, என்னுடைய ஏக்கம் எனக்கு. நானே துக்கத்தில் இருக்கு, நானே வேதனையில் இருக்கிறேன். வேலைக்காரியா நான் என்ன செய்ய போறேன்? அடிமையா இங்க இருந்து எத்தனை நாள் வேலை செய்ய போறேன் என்று சொல்லி தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டு தேவனையும் நிந்தித்து, தனக்கிருந்த ஏழ்மையினாலே, தனக்கிருந்த கஷ்டத்தினாலே, தன்னுடைய தனிமையினாலே வேதனையோடு சோர்வோடு கலங்கிக் கொண்டிருந்திருப்பாரானால் அவளால் நாகமானை ரட்சிப்புக்குள் நடத்தியிருக்கவோ அல்லது தேவனுக்குள்ளாக நடத்தியிருக்கவோ முடிந்திருக்காது. சகோதரனே, சகோதரியே, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், அடிமட்ட நிலையில் இருக்கலாம், ஏழ்மை நிலையில் இருக்கலாம், சின்ன வேலையில் இருக்கலாம், குறைந்த சம்பளமே இருக்கலாம், ஆனால் எங்கிருந்தாலும் அங்கே நீ ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். நீயும் நானும் மௌனமாய் இருப்பது எப்படி? உத்தியோகம் செய்கிற இடத்திலே, வேலை செய்கிற இடத்திலே உன்னை சுற்றியிருப்பவர்கள் எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கலாம், சிரமத்தில் இருக்கலாம், வியாதியால் வாடிக்கொண்டிருக்கலாம், வேதனைகளில் மூழ்கி கிடக்கலாம், நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், பாவ பழக்க வழக்கங்களுக்குள் இருக்கலாம். அவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்காமல் இருந்தால் எப்படி? அந்த சிறுமி மௌனமாக இல்லாமல் இருந்ததால் தான் நாகமான் சரியாக்கப்பட்டான். உண்மையான ஆண்டவரை அவன் தெரிந்து கொள்ள முடிந்தது. நீ மௌனமாயிருப்பதால் தான் உன் வீட்டில் இருப்பவர்களும் சரியாவதில்லை, உன் நண்பர்கள் சரியாகவில்லை, உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்ல நிலையில் இல்லை. மௌனமாயிராமல் இன்றிலிருந்தாவது ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வாயா? ஆம் என்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கின்றீர்களா? லெட் அஸ் ப்ரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, அன்று அந்த அடிமை சிறுமி சத்தியத்தை உணர்ந்திருந்தாள், எனவே மௌனமாய் இருக்க முடியவில்லை. அதன் பலனாக, அதனால் நாகமானுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அதேபோல் சுகமாக்கப்பட வேண்டியவர்கள் எங்கள் வீட்டிலேயே இருக்கிறார்கள். எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் நட்புகளிலே, எங்கள் உறவுகளிலே, எங்களை சுற்றியிருக்கிற வீடுகளிலே அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள்
அவர்களை மாற்றக்கூடியவரும் நீரே ஆண்டவரே. மனிதர்களை உண்டாக்கினவர் நேரே. உயிருக்குயிராய் நேசிப்பவரும் நீரே. அந்த மனிதன் அழிந்து போகாமல் அவனை இரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே, சிலுவையிலே கிரயம் செலுத்தியவரும் நீரே. இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற நாங்கள் மௌனமாயிராமல் எத்தனை பேருக்கு அந்த சத்தியத்தை அறிவிக்க முடியுமோ, தெரியப்படுத்த முடியுமோ, அத்தனை பேருக்கு அறிவித்து அவர்களையும் பட்சமாய் வழி நடத்துகிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரல வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கல்வாரிஸ்வரம் நிகழ்ச்சியை காண்கிறவங்கள் எல்லோருக்கும் ஷலோம். ஒரு காலத்தில் ஒரே ஒரு நிகழ்ச்சியோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்வாரிஸ்வரம் நிகழ்ச்சியானது இந்த நாளிலே சுமார் 450 நிகழ்ச்சிகளாக, அது தெலுங்கில் மாத்திரமே அல்ல, இங்கிலீஷிலும் ஹிந்தியிலும் உருதுவிலும் பெங்காலியிலும் குஜராத்தியிலும் மராட்டியிலும் பஞ்சாபியிலும் கன்னடத்திலும் ஒரியாவிலும் தமிழிலும் நம்முடைய பாரத தேசத்தின் எல்லா முக்கியமான மொழிகளிலும் இன்று கல்வாரிஸ்வரம் மூலமாக சுத்தமான வார்த்தைகளை மொழிமாற்றம் செய்யப்பட்டு கோடிக்கணக்கானவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபையை தேவன் அருளியிருக்கிறார். அது எப்படி சாத்தியமாயிற்று தெரியுமா? யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை காண்கிறார்களோ, இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளுகிறார்களோ, அவர்கள் மனப்பூர்வமாய் அனுப்புகிற காணிக்கைகள் மூலமாக இத்தனை லட்சம் பேருக்கு கோடிக்கணக்கானோருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரப்போவதற்கு முன்பு நம் பாரத தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை குறித்த அன்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதினாலே ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவினால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையாக பிரயோஜனமாயிருந்திருக்கிறது என்றால், எதற்காக உங்கள் குடும்பம் மூலமாக இந்த நிகழ்ச்சியை காணிக்கையால் தாங்கி அநேக லட்சம் பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது? எல்லா தானங்களிலும் அன்னதானமே சிறந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், சுவிசேஷத்துக்கு மிஞ்சிய தானம் வேறு தானம் கிடையவே கிடையாது. சில லட்சம் பேருக்கு நீங்கள் குடும்பமாக தரும் உங்கள் காணிக்கையின் மூலமாக இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்கள் ஏன் முன்வரக்கூடாது? தேவன் உங்களை ஏவுவாரானால் இன்றே இந்த நிகழ்ச்சியை தாங்க முன்வாருங்கள். லட்சக்கணக்கானோருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். டிவியில் காண்பிக்கிற இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள். எந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியை தாங்க முடியுமோ, எந்த விதத்திலே நீங்கள் நம்முடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியுமோ, விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் சதீஷ்குமார். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.